ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10th முடிச்சுட்டு இருப்பாங்களே பசங்க, அவங்க நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 10th முடிச்சு என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, ரொம்ப மெயினான காமனான குரூப்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப காமனான குரூப்ஸ் என்னென்ன இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ விச் குரூப்ஸ் டு சூஸ் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட், அதான் வந்து இந்த வீடியோவோட மெயினாக இது பார்க்க போகிறோம். ஸோ 10th இருக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ண போகுது, அதனால இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் கவனமாக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 3 மெயின் பிரான்ச்சஸ் இருக்குது, இதான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக 3 மெயின் பிரான்ச்சஸ் தான் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து பயாலஜி குரூப், பயாலஜி வித் மேத்தமெட்டிக்ஸ். இந்த பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்து ரொம்ப வெர்சட்டலான குரூப். இந்த குரூப் எடுத்தால் நீங்கள் எது வேணால் படிக்கலாம். ஸோ காலேஜ் வந்து நீங்கள் இப்போ அதிகமாக எடுத்தீங்கன்னா மெடிசன் போகலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்ஜினியரிங் போகலாம். ஸோ இன்னும் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி பாட்னி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது படிக்கலாம். ஸோ எது வேணால் படிக்கலாம், பிகாம் அதை தவிர. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த குரூப் வந்து ரொம்ப வெர்சட்டலான குரூப், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த குரூப் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். ஸோ மேக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குன்னா மேக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், மேக்ஸ் ரொம்ப நீங்கள் கஷ்டப்படாமல் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஈஸியாக கொஞ்சம் படிச்சிடலாம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பயாலஜி குரூப் எதுக்கு மோஸ்ட்லி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மெடிசன் போகிறதுக்கு, இல்லாட்டி வந்து பிடிஎஸ் டென்டிஸ்ட் ஆகிறதுக்கு, இல்லை வெட்டினரி டாக்டர், இல்லை பயோடெக்னாலஜி, அந்த குரூப்லாம் போகிறதுக்கு தான் வந்து பயாலஜி குரூப் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி பயாலஜி குரூப்பு எடுக்காதீங்க. உங்களுக்கு இப்போ மெடிசன் போகணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பயாலஜி குரூப் எடுங்க. ஏன்னா பயாலஜி வந்து புரியாது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத்தையும் கண்டிப்பாக புரியாது பயாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஸோ முன்னாடி நான் சொன்னேன் பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி எடுக்காதீங்க, உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படி ஆசை இருந்தாக்கா அழகாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துடலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுவும் அதுவும் ரொம்ப டிஃபர்லாம் ஆகலை. ஸோ இதில் வந்து பயாலஜிக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த குரூப் எடுக்கிறனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் எந்த ஃபீல்டில் வேணால் போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கலும் போகலாம், இல்லாட்டி நீங்கள் சிவில் போகலாம், இல்லாட்டி நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ படிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆப்ஷன் வந்து பயாலஜி குரூப் எடுத்தால் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு இந்த குரூப் எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து சில ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெறும் இன்ஜினியரிங் தான் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது, நீங்கள் ஆர்கிடெக்டும் படிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது பேர் நாட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மேக்ஸ் இப்போ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி முழுக்க முழுக்க கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃபிசிக்ஸும் சைடில் கேட்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 3 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இது மூணும் நீங்கள் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும், வெதர் இட் இஸ் பயாலஜி குரூப் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகலாம் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும், ஈஸியாக இருக்காது. ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸும் அதே மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சயின்ஸ் சம்மந்தமான குரூப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இது உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பயாலஜி குரூப் எடுங்க, இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுங்க. அதை தவிர்த்து இன்னொன்று குரூப் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் குரூப். ஸோ அக்கௌண்ட்ஸ் குரூப்பு இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கும், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸு, இல்லை பிஸ்னஸ் மேக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சயின்ஸ் குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை, நீங்கள் வந்து மேக்ஸ் இந்த ஈக்குவேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, ஃபிசிக்ஸில் அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரியிலேயும் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, மேக்ஸில் ஃபார்முலாஸ் இருக்குது, அப்புறம் பயாலஜியில் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப்னா வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், ஃபுல்லாக தியரி பேஸஸ்டாக இருக்கும். ஸோ இதில் படித்தா என்ன பெனிஃபிட்னு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாமு, இப்போ பிகாம் படிக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், பிகாம் முடிச்சா ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஸோ பிகாம் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு சயின்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக, அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்துகிட்டு தாராளமாக படிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க, லைட்டாக ஒரு பேராகிராஃபு அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் நல்லாவே நடத்துவாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பிகாம் படிக்கலாம், இல்லாட்டி நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ பிகாம் படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோடு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பிசிஏன்னு ஒரு டிகிரி இருக்குது, ஸோ பிசிஏ நீங்கள் படிக்கலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கலாம், ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறனால.
ஸோ நிறைய ஸ்கோப்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் உங்களுக்கு சயின்ஸே பிடிக்காது அப்படின்னா வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து தாராளமாக படிக்கலாம், ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்ல காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். எக்ஸ்போஷர் நல்லா இருந்தால் இன்டர்வியூஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ நல்ல காலேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி இந்த குரூப்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டால் கிடையாது, லாங்குவேஜும் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லேயும் வந்து தமிழ் இருக்க தான் செய்யும். சில ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு இருக்கும், சில இடத்துல அரபிக் இருக்கும், சான்ஸ்கிரிட் இருக்கும். ஸோ தமிழ்லாம் வந்து ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க, மனப்பாடம் இருக்கும். உங்களுக்கு தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா தமிழ் படிங்க. இப்போ தமிழ் நீங்கள் வந்து 10th வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 11th 12th ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு எடுங்க, இல்லை அரபிக் எடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அரபிக் இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் சொல்லித்தருவாங்க. ஸோ பேசிக்காக சொல்லித்தரனால ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இப்போ சயின்ஸ் குரூப்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லேயே ரொம்ப நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அதனால் வந்து நீங்கள் பேசிக்காக சொல்லித்தர மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் இல்லை அரபிக் எடுத்து படித்தா உங்களுக்கு என்னோட இது வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ உங்களுக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக தமிழ் படிங்க. ஸோ இது வந்து 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். சில பேர் 10th வரைக்கும் ஹிந்தி படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹிந்தி எடுத்தாலும் வந்து நெக்ஸ்ட் லெவலில் தான் இருக்கும் ஹிந்தியும், ரொம்ப ஈஸியாகலாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து சான்ஸ்கிரிட் ட்ரை பண்ணலாம். ஸோ சான்ஸ்கிரிட் வந்து அது பேசிக்கலாம் சொல்லி தருவாங்க, பட் ஹிந்தி நாலேஜ் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கும், ஹிந்தி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும் அந்த சான்ஸ்கிரிட்டில். இப்போ நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் எடுக்கணும் எடுத்து படித்தாங்க வந்து ஓரளவு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க, ஹிந்தியோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஃப்ரெஞ்சு இல்லை அரபிக்கு இல்லை தமிழே படிங்க. நீங்கள் தமிழில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், தமிழ் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் வந்து நீங்கள் தமிழ் படிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப காமனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஏ அரபிக் படிக்கலாம். ஸோ நீங்கள் அரபிக் வந்து இப்போ 11th 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா வந்து பிஏ அரபிக் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ பிஏ இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ் எல்லோரும் படிக்கிறனால கண்டிப்பாக பிஏ இங்கிலீஷ் இருக்குது, அதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்கள் ஃப்யூச்சர் வந்து டிசைட் பண்ண போகுது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த ஃபீல்டில் எந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதான் உங்கள் ஃப்யூச்சரில் வந்து டிசைட் பண்ண போகுது, அதான் உங்கள் ஃப்யூச்சர் பக்கம் எடுத்துகிட்டு போக போகுது. ஸோ இப்போவே உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஈஸியான ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் வந்து இப்போது பயாலஜி ரொம்ப பிடிக்கும், பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பயாலஜி எடுங்க, இன்ஜினியரிங் போடுவோம், சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த பயாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுங்க. உங்களுக்கு வந்து பிகாம் இல்லை இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஈஸியாக படிக்கணும், கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஓரளவு ஈஸியாக பாஸ் ஆகணும் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போவே நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் வந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து பாதிக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் எல்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே யூ ஆல்.